தான் தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த 28 வடமாநிலத்தவர்களுக்கு வேலை வழங்கப்பட்டதற்கான விளக்கத்தை என்எல்சி நிர்வாகம் வழங்கி இருக்கிறது. இந்த விளக்கம் அப்படிங்கிறது ஏற்புடையதாக இருக்கா? ஆம், அதாவது என்எல்சி நிர்வாகம் கடலூர் மாவட்டத்தில் வீடு நிலம் எடுத்தவர்களுக்கு 1989 பிறகு ஒருவருக்கு கூட நிரந்தர வேலை தரவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற நெய்வேலியில் இருக்கிற என்எல்சி நிர்வாகம் இதனுடைய லாபத்தொகையை கொண்டுதான் ராஜஸ்தானில் என்எல்சி நிறுவனம் ஒரு யூனிட்டை தொடங்குகிறார்கள். அங்கு தொடங்குகின்ற போது அங்கு அந்த என்எல்சி நிறுவனத்திற்கு வீடு நிலம் கொடுத்த அந்த மண்ணின் மக்களுக்கு நிரந்தர வேலை கொடுத்திருக்கிறார்கள். இழப்பிடும் ஏக்கர் ஒன்றுக்கு 1 கோடி ரூபாய் அளவுக்கு தந்திருக்கிறார்கள். நான் தொடர்ச்சியாக 30 ஆண்டுகாலமாக போராடி வருவது, நீங்கள் எங்களுடைய லாபத்திலிருந்து எடுத்து இந்தியாவில் பிற மாநிலங்களுக்கு முதலீடு செய்து உங்களுடைய சுரங்க விரிவாக்கம் செய்கின்ற போது அங்கு அந்த மக்கள் கேட்கின்ற ஊரிய இழப்பீட்டை தருகின்றீர்கள், அவர்களுக்கு நிரந்தர வேலையை தருகின்றீர்கள். அதே மாதிரி ஏன் கடலூர் மாவட்டத்தில் நீங்கள் தர மறுக்கின்றீர்கள் என்பதுதான் எங்களுடைய போராட்டம். ஆனால் இப்போது இந்த 28 பேருக்கு, இந்த ராஜஸ்தானை சேர்ந்தவர்களுக்கு கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் இருக்கிற என்எல்சி நிறுவனத்தில் அவர்கள் பணி தரவில்லை, அது உண்மை. ஆனால் ராஜஸ்தானில் நிரந்தரப்படி தந்திருக்கிறார்கள். அதுபோன்று ஏன் எங்களுக்கு நீங்கள் தரவில்லை என்பதுதான் வீடு நிலம் கொடுத்து எலவு காத்துக்களி போல் காத்திருக்கிற கடலூர் மாவட்டத்தினுடைய மண்ணின் மக்கள், வீடு நிலம் கொடுத்த விவசாய பிள்ளைகள், படித்தவர்கள், பட்டதாரிகள், அதுபோன்று என்எல்சியில் அப்ரண்டிஸ் முடித்துவிட்டு காத்திருக்கக்கூடியவர்கள், 13,000 ஒப்பந்த தொழிலாளர்கள், நிலம் கொடுத்தவர்களும் இருக்கிறார்கள், நிலம் கொடுக்காதவர்களும் இருக்கிறார்கள். ஆக அவர்களுக்கும் முறையான பணி நிரந்தரம் இல்லை. ஆக இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி போராடுகிறோம். ஒரு சில தொலைக்காட்சிகளில் என்எல்சியிலே ராஜஸ்தானை சேர்ந்தவர்களுக்கு வேலை கொடுத்தது போல் செய்தி பதிவாகி இருக்கிறது. ஆனால் நாங்கள் கேட்பது ராஜஸ்தானில் நிரந்தர வேலை கொடுத்தீங்க, நெய்வேலியிலும் நிரந்தர வேலை கொடுங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இல்ல, இப்போ இந்த உங்க தரப்பிலிருந்து வைக்கப்படக்கூடிய தொடக்க நிலையிலிருந்து இருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் இருக்கு. ஆனா இப்ப இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டும் நம்ம பார்க்கும் பொழுது வடமாநிலத்தவர்களுக்கு இங்க பணி வழங்கப்பட்டிருக்கு. அப்போ நிலம் கொடுத்தவர்களுக்கு இங்க ஏற்கனவே நிலம் கொடுத்தவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கா உரிய முறையில அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுதே. இல்லம்மா, நான் திரும்ப சொல்றேன், இந்த 28 பேர் ராஜஸ்தானை சேர்ந்தவர்களுக்கு நெய்வேலியில பணி வழங்கல, ராஜஸ்தான்ல தான் பணி வழங்கி இருக்கிறாங்க. நம்பர் 1. நம்பர் 2, நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா, நெய்வேலியில 89 பிறகு நீங்கள் வீடு நிலம் கொடுத்தவர்களுக்கு ஏன் வழங்கவில்லை? அதே 89 பிறகு இந்தியாவில் பல முனைகளிலே ராஜஸ்தான் தன்னுடைய பணிகளை என்எல்சி விரிவாக்கம் செய்த போது நீங்கள் இப்ப ராஜஸ்தான்ல 28 பேருக்கு நிரந்தர வேலை கொடுத்துருக்கீங்கல்ல, அதே மாதிரி ஏன் எங்களுக்கு தர மறுக்கிறீங்க? எங்களுடைய தமிழ்நாடு அரசும் எங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் இந்த ஒப்பந்தத்தையே எடுத்துக்காட்டி இனி என்எல்சி நிறுவனம் இதுவரையில் வீடு நிலம் கொடுத்தவர்களுக்கு ராஜஸ்தானை போல நிரந்தர வேலை கொடுங்கள் என்பதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனா இந்த 28 பேருக்கு என்எல்சி வீட்டில் வேலை தரவில்லை என்பது என்எல்சி இன்றைக்கு மறுக்கிறது, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதே வேளையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 300 பொறியாளர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள், கிட்டத்தட்ட 209 பொறியாளர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். அதில் வீடு நிலம் கொடுத்த ஒருவருக்கு கூட வேலை தரவில்லை. ஏன் தரவில்லை என்பதை விளக்கம் அளிக்க தயாரா? இரண்டாவது, ஒப்பந்த அடிப்படையில் ஏஎம்சியிலே 100 கணக்கானவர்களை தன்னுடைய அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகத்தில் இருப்பவர்களும் பஞ்சம் பெற்றுக் கொண்டு ஒரு சில அரசியல் கட்சி பிரமுகர்களும் உள்ளே பூச்சிருக்கிறார்களே, அதை குறித்து வெள்ளரிக்கை தருவதற்கு என்எல்சி நிர்வாகம் தயாராக இருக்கிறதா? இன்னைக்கு என்எல்சியில பணிபுரிகின்ற அத்தனை பேரும் வீடு நிலம் கொடுத்தவர்களா? வீடு நிலம் கொடுத்தவர்களே நிரந்தர வேலை ஏனும் நாங்க கேட்கிறோம். ஆனா எக்ஸிகூட்டிவ், அதே போன்ற டிஜிஎம், ஜிஎம், டைரக்டர், அதுபோன்ற கீழ்நிலை டெக்னிக்கல் பிரிவுகளிலே ஒருவர் கூட சமீப காலமாக தமிழர்கள் நியமனம் செய்யப்படவில்லை. அதற்கு ஒரு உதாரணம் தான், 299 அதிகாரிகள் எடுத்திருக்கிறார்கள், அதில் ஒருவர் கூட தமிழரும் இல்லை, வீடு நிலம் கொடுத்தவர்களும் இல்லை என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்துதான் தொடர்ச்சியாக இதற்காக நான் போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறேன். நன்றி திரு வேல்முருகன், இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.